ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னை எஃப்சியோட புது ஃபாரின் சைனிங் அதாவது ஃபெல்லோ டியாக்னியை வந்து நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தினா ஸ்டாட்ஸ் இங்கே வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அட்வான்டேஜஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபெல்லோ டியாக்னி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அவர் வந்து டீல் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் வந்து இவரை வந்து சைன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, டிஸ்லைக்லினா இப்போ வந்து ஸ்டாட்ஸை ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா லீக் யூ ஒன்னுக்கு வந்து விளையாண்டுருக்காரு, புண்டஸ் லீக் விளையாண்டுருக்காரு. புண்டஸ் லீகா வந்து ஒரு ஜெர்மன் லீக், லீக்யூ ஒன்றுன்றது இப்போ கரண்ட்டாக மெஸ்ஸி விளையாடுற லீக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஹிட் மேப் உங்களுக்கு காட்டுறேன். லீக்யூ ஒன்லேயே 29 மேட்ச் இவர் வந்து விளையாண்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்க, மொத்தத்துக்கே 34 மேட்ச் தான். அதுலேயே வந்து இவர் ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அதாவது சிடிஎம்முக்கு ஈக்குவலான ஹீட் மேப் அந்த அவரோட ரன்னிங் ஸ்டைல்ஸ் வந்து அப்படி இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து அவர் அட்டாக்கிங் காம்பினேஷன்ஸ்லேயும் வந்து ஒத்துழைக்கிறாரு. ஸ்டாட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ இவர் வந்து எரர்ஸ் எதுவுமே கமிட் பண்ணி கோல்ஸ் விடலை, அண்ட் பெனல்ட்டிஸுமே எதுவுமே கன்சீட் பண்ணல. கிளியரன்ஸஸுமே ஒரு மேட்ச்சுக்கு அவேஜாக 4 கிளியரன்ஸ் பண்ணுறாரு ஃப்ரான்ஸ் லீக் ஒன்லேயே. ஸோ வந்து இங்கே வந்து நிறையா பண்ணுவார். அண்ட் இன்டர்செப்ஷன்ஸுமே வந்து 1.6 கிட்டக்கே இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ் லீக் ஒன்ல ஒரு ஐஎஸ்எல் ஸ்டாண்டர்ட் பிளேயருக்கு இது ரொம்பவே அதிகம். இங்கே வந்தால் ஒரு சாலிடான டிஃபெண்டர்னே சொல்லிடலாம். சரி இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா வந்து அவரோட கோச் வந்து இங்கே தான் இருக்கார், ஆல்ரெடி இவர் கூட விளையாண்டுருக்காரு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.